தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தையை நீர் எனக்கு தாரும். அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மளோடு பேசுகிறார். அபிஷேகம் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். உங்களுடைய கரம் உயர்த்தப்பட்டிருப்பதாக, உங்களுடைய கரம் பராக்கிரமம் செய்வதாக, அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஏசாயா 46:4 ஏசாயா 46:4 Isaiah chapter 46 verse 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்மளை அவர் ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மளை ஏந்த வேண்டும், நம்மளை சுமக்க வேண்டும், நம்மளை தப்புவிக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் தொடர்ந்து செய்வேன். இதுவரைக்கும் நம்மளை ஏந்தி வந்தது யார்? Who has carried us so far? அவருடைய கரம். It's his hand. இதுவரைக்கும் நம்மளை சுமந்து வந்தது யார்? Who has beared us, bore us so far? அவருடைய தோள்கள். It's his shoulders. இதுவரைக்கும் நம்மளை தப்புவித்தது அவரே. So far, but one that has delivered us is Him. அவரே இனிமேலும் நம்மளை தப்புவிப்பார். And He will continue to deliver us in the future. Amen. Amen. Hallelujah. அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவன். Amen. He is a God that delivers us. Hallelujah. 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 He will deliver us. Amen. அவர் நம்மை தப்புவிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? அவர் நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். He wants to deliver us. தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். He wants to deliver us from unnecessary problems. நமக்கு வரும் ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். He wants to deliver us from all the harm that's coming our way. அவர் எப்படி நம்மை தப்புவிக்க விரும்புகிறார்? How does he want to deliver us? அவர் எதிலிருந்து நம்மை தப்புவிக்க தெரியும். I can know from seeing here whether you are cheerful or not cheerful listening to the message. அது எப்படி தெரியும் பாஸ்டர்? எனக்கு கூட தெரியும். You should not ask pastor how will you know, but I know. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர். The Lord is the one that delivers us. எனக்கு இந்த வசனம் என்ன ரொம்ப உற்சாகப்படுத்துகிற படுத்தின ஒரு வசனம். இன்னைக்கு படுத்தின ஒரு வசனம், உற்சாகப்படுத்தின வசனம். This is a verse that greatly encouraged me today. Hallelujah. நம்மை தப்புவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தேவன் ஒரு உண்டு. There is a Lord that is there to deliver us. Hallelujah. எதுக்காக உனக்கு பிரச்சனை வருது?
Why do you face problems? நீதிமானாய் இருக்கிறபடி. Because you are righteous. Amen. Amen. நீ கர்த்தரை தேடுகிறபடியால். Because you are seeking the Lord. நீ கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால். Because you believe and trust. நீ கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால். You are dependent on the Lord. அதற்கு சவால்கள் வரும். You will face that challenges. அது ஒரு நற்செய்தி என்னவென்றால். The good news is. கர்த்தர் விடுவிப்பார். The Lord will deliver you. விடுவிக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. There is a Lord that delivers us for us. ஏன் தெரியுமா? கர்ப்பத்தை கர்த்தரோட எப்படி தாத்தாரு அதை சொல்ல மறந்துடும்.
And I never ordered it on the flower. And the mother, instead of sharing how the Lord delivered the child in her womb, she started sharing, teaching about other things that are not necessary. Maybe those kind of people are here, that's why I'm saying these things. Hallelujah. தாய் கருவிலே கர்த்தருடைய தப்பு அதுதான் பாயிண்ட் the point is in your mother's womb he delivered us how do you believe that எத்தனை முறை மரணத்தை விழுந்து வரைக்கும் நீங்க போயிட்டு இருக்கீங்க கூட சொல்லு even after you were born how many of you have faced almost death amen யார் உங்களை தப்பு வச்சா who delivered you யார் தப்பு வைத்தது who delivered you தேவனாய் கர்த்தர் தப்பு வைத்தார் the lord himself delivered you amen சுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல Hallelujah. Fire, fire, fire. Ivana varuma. If you just
just say, call the fire, will it come? Hallelujah. And the fire of pannadhu oru kai. So there is a person whose hands created the fire. Correct? Fire vandu prachana. The fire is the problem here. The prachana undu pannadhu oru kai. And there is a hand that created the problem. Amen. ரெண்டுத்துக்கும் நம்ம தப்பு வைக்கணும். And the Lord has to deliver us from both these things. அந்த கை சொல்லுது. The hand is saying. என் கைக்கு உங்களை தப்பு வைக்க போகிற தேவன் யார்? எவ்வளோ ஒரு பெருமையோடு, எவ்வளோ ஒரு துணிகரத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சவால் கொடுத்தார். See how the hand is challenging with pride that who is the God that shall deliver you out of my hands? Amen. இப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினியும் மேற்கொள்ளணும், அதுக்கு பின்னாடி இருக்க நேபுகாத் நேச்சாருடைய கைகளையும் மேற்கொள்ளும். ஒரு ஃபயர் இருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு நேபுகாத் நேச்சர் ஆவி இருக்கும். If there is a fire, there is a spirit of Nebuchadnezzar behind the fire. அந்த ஆவி என்ன சொல்லுது? What does that spirit say? என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? And the spirit is asking, who is the God that shall deliver you from my hands? Hallelujah. Amen. அது தேவனை இழுக்குது. So that spirit is calling upon the Lord. Hallelujah. கர்த்தருக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணுது. And that spirit is challenging against the Lord. Amen. Shadrach, Meshach, Abednego ipada solludhu. The spirit is speaking to Shadrach, Meshach and Abednego. Nebuchadnezzar solra thappu ikkira devan yaar? So Nebuchadnezzar is saying, who is the God that shall deliver you? Amen. Hallelujah. நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு ரூட் உண்டு. There is a root cause for our problem. அது நம்முடைய விசுவாச சம்பந்தப்பட்டதையும் கொண்டு வருகிறது. And it is also showing something related to our faith. Hallelujah. 17th வசனம் பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவையோகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். Amen. Hallelujah. The verse in Hebrews says, if it be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O King. Amen. அவர் சொல்றாரு அக்னிக்கும் தப்புவிப்பார், உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். So they are saying he will deliver us from the fire and also from your hand. Hallelujah. உடனே அவருக்கு இன்னும் அடுத்த வசனம் பாருங்க, verse 19 பாருங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. நீங்க ஒவ்வொரு முறை ஒரு விசுவாச வார்த்தை அறிக்கப்படும் பொழுது, whenever you declare a faithful words, 7 மடங்கு சூடு அதிகம், then you will, the fire will increase 7-fold. உலகத்தில் இருக்கிறவர்களிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். You should say that the one that's inside me is greater than the one that's in the world. Amen. இவங்க சும்மா இருந்தாலும் தப்பிச்சிருப்பாரு, தப்பிச்சிருக்க மாட்டாங்க, தப்பிச்சிருப்பாரு. Even if they were quiet, the Lord would have delivered them. சும்மா இருந்தாலே தப்புவிக்கிறாங்க, விசுவாச இருக்கிறவங்க எப்படி தப்புவிக்கிறாங்க? If the Lord will deliver them when they are quiet, how will he not deliver them when they are declaring faithful words? Amen. அதுல யாரு பாப்பாரு, இவ்வளவு ஒரு சூழ்நிலையிலும் ராஜாவுக்கு பயப்படாமல், சூழ்நிலைக்கு பயப்படாமல், என்னை முன் நிறுத்தி எங்க தேவராய கர்த்தரை விடுவிப்பார் என்று விசுவாச அறிக்கை பண்ணுகிறாங்க. இவர்களை நான் நிச்சயம் விடுவிக்க வேண்டும் என்று இறங்கி வருவார். So the Lord will think that in spite of the situation of the fire and the king, they are not looking at that, but they are declaring faithful verses, I have to deliver them. So Shadrach, Meshach and Abednego were not worried about it. What did they not worry about? And they didn't worry about the fire that has grown 7 times. Amen. என் ஆண்டவருக்கு 1 மடங்கு ஒண்ணுதான், 7 மடங்கு ஒண்ணுதான், 70 மடங்கு ஒண்ணுதான், எல்லாவற்றையும் அவர் அனைத்து வல்லவராயிருக்கிறார். Amen. For my Lord, whether it
gets one fire or seven times or 70 times the fire, he is able to deliver. Hallelujah. ராஜா கிட்ட சொன்னாங்க. So they are telling the king. நீ நான் உங்களுக்கு பார்த்து சொல்ல விரும்புகிறேன். Today the Lord wants to tell you. உன்னுடைய பிரச்சனை மடங்குகள் பெருகிற மாதிரி இருந்தாலும் ஏதாவதுக்கு கர்த்தர் மேலானவர். Even if your problems are growing so many times, the Lord is above all those things. அவர் ராஜ்யங்கள் பண்ணுகிறவர். He is the Lord that rules over. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். He is the Lord that's all powerful. அக்கினியை உருவாக்குகிற அவர்தான். He is the one that created the fire. ஆமென். அக்கினி அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதா அவர். The fire has to abide by his words. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் சொன்ன என் கைக்கு தப்புவிக்கிறவன் யார்? Nebuchadnezzar is asking, who is the Lord that delivers you from my hands? ஆனா அவங்களுக்கு தெரிந்தது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரிந்தது இந்த பிரச்சனை உண்டாக்குற உன்னுடைய கைக்கு கர்த்தரை தப்புவிக்க முடியும். But Shadrach, Meshach, and Abednego knew that the Lord is able to deliver us from the hand, your hands that created this fire. வேதம் சொல்லுகிறது ராஜாவின் முகம் வேறுபட்டது. இங்கிலீஷ்ல இருக்கு. And the Bible says that Nebuchadnezzar's face had changed. Amen. முகம் மாறிச்சுனா சூடு அதிகமாகும். So if his face changed, that means he's going to increase the fire. Hallelujah. அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிடும். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். முதல்ல அக்னி சூளை அதிகப்படுத்தினார். First he increased the fire 7 times. அவர்களை கட்டும்படியாக சொன்னார். Now he is commanding the people to bind them. Amen. ஒரு பெரிய விடுதலை வரும் முன்பாக. Before they see a great deliverance. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வரும் முன்பாக. Even in our lives before we see a great deliverance. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய breakthrough வரும் முன்பாக. Before we see a great breakthrough in our lives. விசுவாச எல்லா விதத்திலும் முயற்சிப்போம். The Satan will try all possible ways. நேபுகாத்நேச்சர் முதல்ல பயமுறுத்தினார். Nebuchadnezzar first threatened them. வார்த்தை கொண்டு பயமுறுத்தினார். And he threatened them with his words. உங்க யாரை போயிட்டு. He's asking who can deliver you. Right? Negative words of பேசினா words of fear apotto. He spoke words of negative words and words of fear to them. அடுத்து சொன்னா சூடு அதிகப்படுத்துறது. And the next he says increase the fire. அடுத்து கட்டணும். Then he says bind them. Hallelujah. Amen. ஒரு இவ்வளவு நெருக்கம் அதிகமாகுதுனாலே ஒரு பெரிய breakthrough வரப்போகுதுன்னு அர்த்தம். Amen. When they go through so much of a problem, that means they're going to get a big breakthrough. Hallelujah. அவங்க நெருப்புல போட்டாங்கன்னு இருக்கு. ஒப்பாக இருக்கிறான் So in 25 saying, I see four men loose, walking in the midst of the fire, and they have not heard, and the form of the fourth is like the Son of God. Hallelujah. Amen. ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருடைய கண்களை முதல்ல திறந்தார். The Lord first opened the eyes of Nebuchadnezzar. Hallelujah. ரூட் பிரச்சனைக்கு காரணமான நேபுகாத்நேச்சார் தான் ஆண்டு முதல்ல டீல் பண்றார். The Lord is dealing with Nebuchadnezzar, who is the root cause for the problem. புரியுதா? இவங்க எங்க இருக்காங்க? Where are they now? அக்கினி சூளையில இருக்காங்க. They are in the fiery furnace. Correct. கூட யார் இருக்கா? Who is with them? ஆண்டவர் இருக்கிறார். The Lord himself is with them. Amen. Amen. நீங்க அக்கினி சூளையில போகும்போது யார் உங்க கூட இருக்கா? When you go to the fiery furnace, who is with you? ஆண்டவர் இருக்கார். எதுக்காக ஆண்டவர் இருக்கிறாரு? The Lord is with you, and why is he there with you? பாடி பாடி. So
So he is walking, the Lord is walking with them. Right? He's walking with them. But at the same time, he's dealing with Nebuchadnezzar. அக்னி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் நீங்கள் வெளியே வாருங்கள் come forth out of the midst of the fire.
அவங்க வெளிய வரதுக்குமே and they were not willing to even come out உடனே இடம் நல்லா இருக்கு saying this place is better than your place சசரா நீங்க வெளிய வாருங்க so that we can say come out அது உள்ள போறதுக்கு என்ன வாங்கி which mouth first said throw them in the fire அதே வாய் it's the same mouth right அதே வாயுக்குள்ள ஆவி வெளிய கொண்டு வரிறார் amen god is using the same mouth to bring them out அதனால வேதம் சொல்லுது நியாயத்திலிருந்து எந்த நாவி நீ குற்றப்படுத்துவாய் That's why the Bible says that in one krodhamai urvaakapadu endu varayalum vaakkathai po That's why the Bible says no weapon that's formed against you shall prosper endha satruvin vaayinaale ivargal soolaiyirundhu thallapattaarlo adhe satruvin vaayai kathrinikku maatrana modhalla kannethiradha vaayai thirukkirar amen so the same mouth of the Satan that commanded them to throw them in the fire is using the same mouth to bring them out idella yaarude vela who is doing all these works the lord is doing amen kathrane maachugira the lord changed it veda 27th vasana solugirathu in 27 it says akini balanseyamalum avargalude thalaiyai karugamalum avargalude saavigal seedapadamalum akini mana avargalukku veesamalum irundhadai kandargal Princes and the princes, governors and captains, the king's counselors, being gathered together, saw these men, upon whose bodies the fire had no power, nor was an hair of their head singed, neither were their coats changed, nor the smell of the fire had passed on them. And the problem thoda effect onnu kuda illaiya, amen. So they say that the effect of that problem, nothing was on them. Kannala paathu mudiyudhu. They are able to see with their eyes. Oru seedavum illai. There is no destruction. Amen. Smell panna mudiyudhu oru tea smell illa. And there is smelling and there is not even a hint of fire there. Hallelujah. Ana enga irundhaanga? But where were they? Enga irundhaanga? Where were they? In the fire. Ullam. They were inside the fire. Prachane ullam. They were inside the problem. Ana prachanoda impact irukka mudiyadhu. Amen. But they cannot have any impact of the problem. Yeah. Why? Yeah. விரும்புவார் ஆண்டு கூட இருந்தா பிரச்சனோட இம்பாக்ட் கிடையாது and you should not test it out you should know that if the Lord is with you there will be no impact amen நம்ம நிறைய நேரம் நம்மளா என்ன சொல்றோம் ஐயோ அக்னி ஸ்மெல் இருக்கு ஐயோ புளி கருகிடும் ஐயோ சாம்பல் கருகிடும் நான் இன்னைக்கு சொல்கிறா நான் உன்னோடு இருக்கும்போது ஒன்றுமே சேதப்படுத்துவதில்லை Lord of thanks we keep saying oh the smell of fire will be on me my coats will be burned my hair will be burned but the Lord is saying when I am with you there will be no impact கர்த்தரோடு rejection உங்களை சேதப்படுத்த முடியாது when the Lord is with you rejection cannot harm you கர்த்தரோடு loneliness உங்களை சேதப்படுத்த முடியாது when the Lord is with you loneliness cannot harm you கர்த்தரோடு fear உங்களை சேதப்படுத்த முடியாது the Lord is with you fear cannot harm you amen amen hallelujah ஓகே இன்னொரு தானியலை தப்புவித்ததற்கு நோவாவை தப்புவித்ததற்கு மணி 7:20 Trusting Noah's deliverance and Daniel's deliverance you already 7:20 now Hallelujah 29 பாருங்க 29 முடிச்சலாம் 20 சாத்ரக் மேஷக் ஆபேதேயோடு முடிச்சலாம் துண்டித்து போடப்படுவான் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் அப்பிக்கிற தேவன் யார் யார் this is the same mouth that said sir a god that will can deliver from my hands அல்லேலூயா இப்ப அதே வாய்ஸ் வந்து தேவனை தவிர இவிதமாய் ரட்சிக்கத்தக்க தப்புவிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை இல்லை the same mouth is now saying there's no other god who can deliver like this amen ரெண்டு காரியம் நடந்தது there's two
two things happened here. பிரச்சனையாகி அக்கினி ஒன்னு செய்ய முடியல. First thing, the problem which was the fire could not do anything to them. அந்த பிராப்ளத்துக்கு ரூட்டை கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாரு. Amen. And the Lord changed the root of the problem completely. அந்த ரூட் சரண்டர் ஆயிச்சு. ஐயோ ஆண்டவரே கர்த்தர். Amen. Amen. தெரியாதனமோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாரு. So the root is surrendering, saying, "The Lord, you are the Lord over everything. Mistakenly, I have challenged you." இங்க நிறைய நேரம் அக்கினி ஆவியோட மட்டும் ஜெபிக்கிறீங்க. Lot of times you are praying only when you are in the fire. No. You are praying for the fire which you put off. Lot of times you are praying for the fire to be put off. அந்த fire மட்டும் put off பண்ண கூடாது. அந்த fire பண்ண root, அந்த கை பேசிச்சுல என் கைக்கு தப்பு கத்துக்கணும்யா. So you should not only just pray for that fire, you should also pray to the Lord that please cut off the root for the problem. அதுக்கப்புறம் நேத்துக்காக நினைச்சா எங்கேயும் வெட்டி வச்ச மாதிரி. And we see in the Bible, after that, Nebuchadnezzar never created fire anywhere. கரெக்டா? வைப்பாரா? காயம் பண்ணாரு ஆண்டவர். கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணாரு, கண்ண திறந்தாரு, வாய திறந்தாரு. கடைசியில என்ன பண்ணாங்க? கடைசி வசம். So we see that the Lord opened his eyes, he opened his mouth, and in the final words he said, then the king promoted Shadrach, Meshach, and Abednego in the province of Babylon. Amen. யார் உயர்த்தினா? நேபுகாத்நேச்சார். So we see that சத்துரு வச்சு நம்ம உயர்த்தினார். Amen. So the Lord used Satan to promote us. Hallelujah. என்ன நேபுகாத்நேச்சார் ரொம்ப பண்ணாமோ அவனை வச்சு நமக்கு ஒரு ப்ரொமோஷன். So same Nebuchadnezzar who was troubling us, the Lord can use the same person to promote us. Hallelujah. எந்த பாஸ் ரொம்ப ட்ரபிள் தரா அவர் கொஞ்ச நாள் வச்சு பாரு, எதுனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போட்டுருங்க. If there is a boss that troubling you at work, the Lord will keep him for some time because he can use the same person to promote you. நீங்க என்ன சொல்லிங்க தெரியுமா? எனக்கு ப்ரொமோஷன் வேணாம், அந்த பாஸ் போட போறோம். And you might be saying, I don't even want the promotion, just take the boss away. நம்ம ஞானத்தோட கத்துறேன். More than our wisdom, his wisdom is high. நீங்க புதுசா வராது ஒரு ஃபேவரா இருப்பீங்க நினைப்பீங்க, அவன் ப்ரொமோஷன் கொடுக்காதவனா இருப்பான். You might think the new person will be favorable, but he might be somebody that doesn't even give promotion. நேபுகாத்நேச்சார் ப்ரொமோஷன் காக வச்சிருக்காரு, வச்சிருந்தாரு உங்களுக்கு. அதே நேரத்தில் நேபுகாத்நேச்சார் மூலமா அவங்க ட்ரபிள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? பாதுகாத்தாரு. Hallelujah. So he had kept Nebuchadnezzar to give them a promotion later, but at the same time he used Nebuchadnezzar for all the other things. Amen. எல்லாம் மெசேஜ்க்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். You should give 1.5 hours for the message to be நிற்போமா? And you all stand up. ஆண்டவர் இடத்துல இருக்கிறார். The Lord is here. கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர். The Lord is our deliverer. ஆண்டவருக்கு எனக்கு இந்த வார்த்தை கொடுக்கும்போது சொன்னார். And the Lord shared this word with me today. He said, நீ என்னை இருதயத்தை தன்னிடத்தில் வைத்தால், And he kept my heart in that place. நிறைய பேரோட பிரச்சனை ரூட் கர்த்தர் கட்டப்படுத்துகிறார். And he's saying, I will remove the root cause for the problems of one many people. நீங்க நிறைய நேர சர்ஃபேஸா இருக்கிற அந்த ஃபயர் மட்டும் பாக்குறீங்க. Lot of times you see just the fire which is at the surface. ஃபயர் பின்னாடி இருக்கிற நேபுகாத் நேச்சார் கர்த்தர் முற்றிலுமாய் ஊறியடிக்கப் போகிறார். The Nebuchadnezzar who's behind that fire, the Lord is going to completely change him. எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. Everybody close your eyes. கரங்களை உயர்த்தி அருமையான And declare saying that person's name that the Lord can deliver that person. And you have to declare right now with your mouth that they will come out of the fire with victory. Maybe you are thinking that your children are going through a fire. என் தேவன் என் கணவனை தப்புவிக்க வல்லவர், என் தேவன் என் மனைவியை தப்புவிக்க வல்லவர், என் தேவன் என் பிள்ளைகளை தப்புவிக்க வல்லவர்.
children, this fire will not touch them. Now we go to the time to go. I will give you some time, one more time. And you are going to pray for all those people who you think are like that. You please pray for yourself. And you also pray for your loved ones. The Lord is saying, I will deliver them. The Lord is saying, I will deliver them. This fire cannot destroy you. Instead of thinking about me who is with you, you are thinking about Nebuchadnezzar who is outside. Many times I failed to recognize your presence. I insulted you, Lord. I did not recognize you. I did not enjoy your presence. I failed to enjoy your presence. I was thinking about the people. I was thinking about Nebuchadnezzar. Hallelujah. Who was the one throwing us into this fire? But Lord, I failed to recognize your presence. Hereafter, I will think about you. I will dwell with you. Lord, I will move around with you, Lord. Make a covenant with God. Hallelujah. Thank you, Lord. Nandri. Akinila irukumbodhu neenga avarodu ulava vendum endru virumbugirar. His desire is when you are in the fire, you have to walk with him. ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், the Lord wants to tell you, நேபுகாத்நேச்சாரால் நீ கட்டப்பட்டிருந்தாய், ஆனா உன் கட்டுகளை நான் இந்த அக்கினியால அறுத்து விட்டேன். He's saying, you have been bound by Nebuchadnezzar, but I use the same fire to remove those bindings. அவன் உண்டாக்கின அக்கினியை வைத்தே உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். The same fire that he created for you, I used it to deliver you. அவனை கொண்டே Lord, we surrender into your hands and we pray.